காஞ்சிபுரம் செவிலிமேடு அடுத்துள்ள குண்டுக்குளம் காட்டுப்பகுதியில் நேற்று இரவு கல்லூரியில் பயிலும் காதலர்கள் இரண்டு பேர் தனிமையில் சந்தித்து பேசியுள்ளனர். அப்போது அங்கு மது அருந்திக் கொண்டிருந்த ஐந்து பேர் காதல் ஜோடிகளிடம் கத்தியை காட்டி மிரட்டி அவர்களிடமிருந்த செல்போன், பணம், வாகனம் ஆகியவற்றை கைப்பற்றியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவன் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி அவரது காதலியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு இதனை வெளியே கூறினால் எடுக்கப்பட்ட வீடியோ புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவிடுவதாக மிரட்டிவிட்டு அங்கிருந்து தப்பியோடியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து தப்பிய காதல் ஜோடிகள் செவிலிமேடு பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசாரிடம் நடந்ததை கூறியுள்ளனர். சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்ட 30-க்கும் மேற்பட்ட போலீசார் அடுத்த 12 மணி நேரத்திற்குள் குண்டுக்குளம் பகுதியைச் சேர்ந்த ஊமை மணிகண்டன், விமல், தென்னரசு, ஊக்கு என்கின்ற சிவகுமார் ஆகிய 4 குற்றவாளிகளையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தனிமையில் சந்தித்த கல்லூரி காதலர்களை கத்தி முனையில் மிரட்டி காதலியை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் காஞ்சிபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.